हेलो स्टूडेंट्स वेलकम टू मैथमेटिक्स कोचिंग एकेडमी इट्स अवर यूट्यूब चैनल नम्म चैनल इन्नैक्कु नम्म एन्ना पार्क्क पोरोम अप्पडिना कंस्ट्रक्शन ऑफ सिमिलर ट्रायंगल्स अदावदु वडिवत्त मुक्कोणंगलै वरैदल उंगलुडैय टेक्स्ट्ल ज्योमेट्रील एग्जांपल 4.10 தான் பார்க்க போறோம் பார்க்கலாமா என்ன கொடுத்திருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் PQR வித் இட்ஸ் சைட்ஸ் ஈக்குவல் டு 3/5 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் PQR ஸ்கேல் ஃபேக்டர் 3/5 லெஸ் தென் 1 அதாவது ட்ரையாங்கிள் PQRக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க அப்படின்றாங்க அதற்கு அவங்க கொடுத்த ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1 சரியா அப்போ ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கேல் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1 இருக்கும் இல்லையா அது வந்து நம்மளுக்கு டைப் 2 அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த வீடியோவில் ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1 அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா அது என்னங்கிறது பார்ப்போம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 3/5 ஓகே இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பகுதி இருக்கு இல்லையா ஒன்று தொகுதி இன்னொன்று பகுதிம்பாங்க அதாவது மேலே உள்ளது நியூமரேட்டர் கீழே உள்ளது டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டர் தான் கிவன் டேட்டா அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது எப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரையாங்கிள் PQR ட்ரா பண்ண போகிறோம் ரைட் இதுக்கு அளவு இதாக இருக்கா இல்லை அதனால் சும்மா ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் ட்ரையாங்கிள் PQR ட்ரா பண்ணிக்கோங்க ரைட் ரைட் போட்டாச்சா இப்போ நேம் கொடுத்துடலாமா பி க்யூ அண்டு ஆர் ரைட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்து க்யூவிலேருந்து ஒரு 45 டிகிரி இல்லையா 45 லெஸ் தென் 45 டிகிரி அளவுலாம் இல்லை சும்மா தான் ட்ரா பண்ண போகிறோம் ரைட் இது மாதிரி ஒரு ரே ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு ரே ட்ரா பண்ணிக்கோங்க அதாவது QX அப்படியே ரே ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன ஸ்கேல் ஃபேக்டர் வச்சுருக்கோம் 3/5 இதில் விச் இஸ் கிரேட்டர்னு பாருங்கள் எது பெரிய நம்பர் 5 இல்லையா அப்போ இந்த QX அப்படிங்கிற ரேயை 5 equal parts பிரிங்க ரைட் 5 equal parts எப்படி பிரிப்பீங்க காம்பஸை யூஸ் பண்ணி பிரிக்கணும் இல்லையா இந்த 5 equal parts பிரிக்கிறதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கானா இல்லை நமக்கு தெரியலையா அந்த QX அப்படிங்கிற ரேயை வந்து 5 equal parts பிரிக்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த பாருங்கள் நான் இப்போ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் ரைட்டா இப்போ இதை Q-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 1 part கரெக்டாக வச்சுங்க இங்கே ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ தேவைன்னு பார்த்துங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு 2, 3, 4 and 5 part ஓகே பிரித்தாச்சா பிரித்ததுக்கப்புறம் இதுக்கு பேர் கொடுத்துருங்க என்ன கொடுக்கலாம் Q-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அதனால் Q1 Q2 Q3 Q4 அண்டு Q5 இங்கே தான் பசங்க யோசிப்பாங்க எதை ஆரோட ஜாயின் பண்ணுறது அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் கிவன் டேட்டாங்கிறத கீழே உள்ளதை வச்சுக்கோங்க ரைட்டா அந்த ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1 இருந்தாலும் சரி இல்லை ஸ்கேல் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1 இருந்தாலும் சரி கீழே உள்ளது கிவன் டேட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ கீழே 5 இருக்கா அப்போ அந்த Q5 எதோட ஜாயின் பண்ணுங்கள் ஆர் இப்போ கூட குழப்பமே வராது ரைட் என்ன நினைச்சா இப்போ
அடுத்து நம்ம எதுக்கு அளவு எடுத்துக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் நியூமரேட்டர் 3. அப்போ க்யூ த்ரீலேருந்து ஒரு கோடு நம்ம இதுக்கு ஜாயின் பண்ணுறது எப்படி இருக்கணும், இதுக்கு பேரலாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் வந்து ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னது, ஒன்று ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், மற்றது என்னது சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கணும், ரைட்டா? இப்போ ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும்னா, அப்போ இந்த க்யூ ஃபைவ் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். அந்த ஆர்க்கு இந்த ரெண்டையும் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ரைட்டா? இதை வந்து நம்ம கணக்கெலாம் கிடையாது, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் அப்படி ஆர்க் ட்ரா பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டை மாற்றிடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த க்யூ த்ரீயில் வச்சு ஒன் செகண்ட் த்ரீ என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள், ரைட்? இப்போ இந்த பிட்வீன் இந்த ஏரி இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயா இதை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க, தெரியுதா? நீடில் வச்சு அந்த பக்கம் பென்சில் முனையை வச்சு எக்ஸாக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அளவை மாற்றாமல் கொண்டாந்து கரெக்டாக இங்கே வச்சு இதை அடிச்சிருங்க, ரைட்? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும், அதாவது இந்த க்யூ த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு கோ ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிங்கன்னா அது போய் இந்த க்யூஆரை மீட் பண்ணுற இடத்துக்கு, நம்ம எதுக்கு பேரல் ட்ரா பண்ணுறோம், இந்த க்யூ ஃபைவ் டு ஆர் தானே, அதனால் இது பேர் வந்து ஆர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருங்க, ரைட்? இப்போ ஒன் செகண்ட் திருப்பி என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி தான் ஆரில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள், ரெண்டையும் மீட் பண்ணுற மாதிரி. இந்த அளவு மாற்றாமல் இந்த அளவு மாற்றாமல் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்டில் வச்சு நல்லா போட்டுக்கோங்க, ஓகே? இப்போ அதே மாதிரி தான் இந்த அளவை, இந்த அளவை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிக்கணும் எவ்வளோ வருங்கிறத கரெக்டாக இருக்கா, ஓகே? இப்படியே எடுத்து இதை கட் பண்ணுங்கள், ஆர்க்கை கட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கா, அதாவது இந்த ஆர் டேஷ் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். அந்த கோடு அந்த பிக்யூவை மீட் பண்ணுற மாதிரி இழுத்து விடுங்க, ரைட்? இப்போ ஜாயின் பண்ணுற இடத்துக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? இப்பிஆருக்கு பேரல் இல்லையா, இங்கே ஆர் டேஷ் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும், பி டேஷ். இதுதாங்க நம்ம ட்ரா பண்ண வேண்டிய சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ இதில் ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, என்ன ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, என்ன ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த க்யூவிலேருந்து க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ க்யூ ஃபோர் அண்டு க்யூ ஃபைவ் அப்படின்னு ஃபைவ் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தோம் இல்லையா, அதில் இந்த க்யூ டூ க்யூ த்ரீ இஸ் ப்ரொபோஷனல் டு க்யூ க்யூ ஃபைவ், ஓகே? இதுக்கு இது ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, க்யூ ஆர் டேஷ் டிவைட் பை க்யூஆர் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா, க்யூலேருந்து க்யூ த்ரீ வரைக்கும் தெர் ஆர் த்ரீ பார்ட்ஸ் இல்லையா, அதே மாதிரி க்யூலேருந்து க்யூ ஃபைவ் வரைக்கும் தெர் ஆர் ஃபைவ் பார்ட்ஸ் இல்லையா, அப்போ த்ரீ பை ஃபைவ், ஓகே? இது வந்து ஒன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், இந்த க்யூ ஆர் டேஷ் திஸ் ஒன் டிவைட் பை க்யூ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, க்யூ பி டேஷ் டிவைட் பை க்யூ பி இட்ஸ் ஆல்சோ த்ரீ பை ஃபைவ். ஆல்ரெடி இங்கே க்யூஆர் டேஷ் டிவைட் பை க்யூஆர் ஈக்குவல் த்ரீ பை ஃபைவ் கொடுத்ததுனால எல்லாமே ஈக்குவலாக இருந்தால், இப்போ க்யூ பி டேஷ் டிவைட் பை க்யூ பி இது என்ன இருக்கும், த்ரீ பை ஃபைவ் தான் இருக்கும் இல்லையா, இது டூ. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வாட் வி கெட், வி கெட் ட்ரையாங்கிள் PQR இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள்
P dash Q R dash. Okay? Purinjada? That's all. Ivlavudhaanga. Idhu dhaan namma scale factor less than 1 pattern. அடுத்து ஸ்கேல் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.